ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மத்திய அரசுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்த வேகன்சி வந்து ஒரு 4000 மேலே வந்து வேகன்சி வந்து இதில் இருக்குது. இதுக்கான சேலரி வந்து 25,000 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. நேரடியாக உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் தான் இது கொடுக்குறாங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் கேரியர் சைட் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அந்த அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு நேஷனல் கேரியர் சர்வீஸில் தான் அந்த ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான ஒரு கேரியர் சைட்டுக்கான வெப்சைட் தான் இது. ஸோ கவர்மெண்ட் மூலிமா தான் அந்த வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து பாருங்கள், எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு செக்டார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே பாருங்கள் எந்த செக்டாரில் உங்களுக்கு ஜாப்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அதர்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸில் வேணா அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஜாப்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஊனமுற்றோம் இந்த மாதிரி ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸர்வீஸ் மேனா அந்த மாதிரி இது உமன்ஸ்னால் அதுக்கெலாம் தனித்தனியாக வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்னு கொடுத்து 4548 வேகன்சி வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷனுமே இதில் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் கீவேர்டு போட்டு நீங்கள் வந்து உங்களோட ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கீழே வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் கீவேர்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாப் லொக்கேஷன் வைஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேலரி லெவல், உங்களுக்கு வந்து செக்டரு, ஃபங்க்ஷனல் ஏரியா, ரோல்ஸ், இந்த மாதிரி வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு கேஸ்ட் வைஸாக கூட நீங்கள் வந்து இதில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்கள் லொக்கேஷன் வந்து நீங்கள் ஜாப்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து பாருங்கள் ஜாப் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஆல் இண்டியான்னு இருக்குது. அதில் செலக்ட் லொக்கேஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஸோ தமிழ்நாட்டுக்கு நான் காமனாக கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடு நான் இப்போ அதில் கொடுத்தேன்னா ஸோ தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து அது காமிச்சிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஜாப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இது கீழேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ அந்த ஜாப்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் நான் வந்து தமிழ்நாடுன்னு இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கொடுத்ததுமே பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து அது ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து பாருங்கள் அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதிலேயே வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இப்போ ஜாப்ஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து பாருங்கள் சிஎஸ்சிங்கிறதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரில் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பாருங்கள் சென்னை இந்த மாதிரி வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துகிட்டிங்கன்னா பாருங்கள் சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு 1 lakh to 3 lakh 60 thousand வரைக்கும் பர் ஆனம் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து பாருங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரீட் மோடுங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ அந்த ஜாபுக்கான சேலரி லெவல் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து ஒரு 12 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு போஸ்டான டேட்டு வந்து பாருங்கள் 22 May தான் வந்து இந்த ஜாபை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 20 August வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஜாபோட கம்பெனியோட நேம் இந்த மாதிரி வந்து ஸோ எந்த மாதிரி ரோல் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன இந்த மாதிரி வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. குவாலிஃபிகேஷனைஸ் இந்த ஜாப்புக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து ஜாப்ஸோட குவாலிஃபிகேஷன் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இந்த ஜாப்ஸுமே இருக்கும். ஸோ அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இதுக்கு கீழேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்ளைங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து லோடாகி உங்களுக்கு வந்து அதில் போகும். ஸோ அதில் வந்து பாருங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு. ஸோ அப்படி நீங்கள் நியூ யூசராக இருந்தால் பாருங்கள் சைனப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, நியூ யூசர் சைனப்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். இது மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.